கண்டிப்பா இந்த டிவி கட்டாம இருந்தாடா இந்த ஊர் அடங்கு மற்றும் இந்த கஷ்டமான டைம்ல வந்து இன்னும் அதிகமான நேரடி ஒளிபரப்பை நீங்க பார்க்கலாம் நான் மறுபடியும் சொல்றேன் நாங்க போடுற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் யாருமே எங்களுக்கு வந்து காசு கொடுக்கிறது இல்ல இந்த நேரடி ஒளிபரப்பு வந்து எந்த காசு நாங்க வாங்குறது இல்ல எங்களுக்கு கொடுக்கிறதும் இல்ல அப்படி இருக்கும் பொழுது நாங்க மக்களாகிய உங்களோட காசு கேட்டுட்டு இருக்கோம் ஏன்னா உங்களோட காணிக்க வழியாடா இந்த டிவி வந்து தொடரும் நீங்க இந்த டிவியை வந்து பார்க்கணும் இந்த டிவில வர நிகழ்ச்சிகளை பார்க்கணும் நினைச்சீங்கனா உங்க காணிக்கை கொடுக்க பாருங்க நாங்க மறுபடியும் ஃபாதர் சைமனுக்கு ரொம்ப நன்றி சொல்றோம் ஏனா அந்த மூணு நேரடி ஒளிபரப்புல எங்களுக்கு வந்து சைமன் ஃபாதர் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மக்கள்கிட்ட கேட்க ட்ரை பண்றாரு அவர் வழியா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒவ்வொரு நபருக்கும் நாங்க தேங்க்ஸ் சொல்றோம் பட் உங்களோட ஹெல்ப் வந்து தொடரணும் ஏனா இந்த டிவியை காப்பாத்தி ஆகணும் நன்றி உங்களோட நெல்சன் ஆல்த்ரி ஜோக்கியம் அற்புட ரெசி டிவிக்காக நன்றி சூழ்க
வரம் கேட்கின்றேன் பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன் புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்டு வருகின்றேன் இறைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மான்மாவோடும் இருப்பதாக இந்தியாவில் பிரான்சிஸ்கன் குருக்களால் பின்வரும் கருத்துக்களுக்காக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மறைந்த அந்தோனியம்மா அவருடைய ஆண்மலை பார்ட்டிக்காக ஆண்ட்ரூ குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மறைந்த நம்பிக்கை மேரி அவருடைய 14வது நாள் நினைவு நாளை ஒட்டி அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மறைந்த ஆர் லூர்து அவருடைய ஆண்மலை பார்ட்டிக்காக எல் ஆரோக்கிய சாமி குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மறைந்த அபிகேல் மார்த்தா அவருடைய ஆண்மலை பார்ட்டிக்காக எல் ஆரோக்கிய சாமி அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மறைந்த வில்லியம்ஸ் மற்றும் அன்னம்மாள் ஆண்மலை பார்ட்டிகளுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மறைந்த சூசை பெரிய நாயகம் அவருடைய ஆண்மலை பார்ட்டிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மறைந்த சைமன் பீட்டரோட ஆண்மலை பார்ட்டிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மறைந்த டேனியல் அவருடைய 2வது மாத நினைவு நாளை ஒட்டி அவருடைய ஆண்மலை பார்ட்டிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மறைந்த ஆர் லூயிஸ் ராஜன் மற்றும் பாபு அவருடைய ஆண்மலை பார்ட்டிகளுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. புனித செபஸ்தியார் வழியாக இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக சந்தன திரவியம் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக மஜிலா சி என்கின்ற மஞ்சு சி ஆரோக்கியராஜ் அவருடைய பிறந்தநாளை ஒட்டி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. சிறப்பு கருத்துக்களுக்காக காட்வின் வில்ஃபர்ட் ராஜ் மற்றும் ஜோ மனு பிரான்சிஸ் 10ஆம் வகுப்பு தேர்வு நல்ல முறையில் எழுதபடியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஆரோக்கியராஜ் அவருடைய குடும்பங்களுக்கு கடவுளுடைய ஆசீரும் கடவுளுடைய துணையும் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறை இயேசு கிறிஸ்தவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இந்த திருப்பலியிலே தகுந்த முறையிலே பங்கு பெறும் பொருட்டு நமது பாவங்களையும் குற்றங்களையும் ஏற்று மன்னிப்பினை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் மக்களை உமது மீட்பில் பங்கு பெற செய்த நீர் எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பினை முன்னிட்டு நாங்கள் என்று மகிழ்ந்திருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 1-8 முடிய. அந்நாட்களில் பவுல் ஏதென்ஸை விட்டு குருந்துக்கு போய் சேர்ந்தார். அங்கே போந்து பகுதியில் பிறந்த அகிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கில்லாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார். அவர்கள், யூதர் அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கிளவுதியு பேரரசருடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலிய நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள். கூடாரம் செய்வது அவர்களது தொழில். தாமும் அதே தொழிலை செய்பவராதலால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ள செய்தார். சீலாவும் திமோத்தேயுவும் மாசிதோனியாவிலிருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெசியா என்று யூதரிடம் சான்று பகர்ந்து வந்தார். அவர்கள் அதனை எதிர்த்து பழித்துரைத்த போது அவர் தமது மேலுடையிலிருந்த தூசியை உதறி, உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல, இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார். அவ்விடத்தை விட்டுவிட்டு கடவுளை வழிபடும் தீத்து யூஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார். அவரது வீடு தொழுகை கூடத்தை அடுத்து இருந்தது. தொழுகை கூட தலைவரான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார். கொரிந்தியருள் பலரும் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். உங்களை
திக்கற்றவர்களாக விடமாட்டேன். உங்களிடம் திரும்பி வருவேன். உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 16 வசனங்கள் 16-20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீடரோள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் என்னை நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கின்றீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள். இந்த இரண்டு வாக்கியங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இறைமகன் இயேசு கிறிஸ்துவை காணாத நேரமெல்லாம் நமக்கு துயரமாக மாறுகின்றது, இயேசு கிறிஸ்துவை காணுகின்ற நேரமெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியாக மாறுகின்றது. இதையேத்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து அன்று மறைமுகமாக தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கூறியிருக்கலாம். நீங்கள் எப்பொழுதெல்லாம் என்னை பற்றி நினைக்காமல், என்னுடைய செயல்களை பற்றி நினைக்காமல், என்னுடைய புதுமைகளை பற்றி நினைக்காமல், என்னுடைய பிரசன்னத்தை பற்றி நீங்கள் நினைக்காமல் இருக்கின்றீர்களோ, அப்பொழுதெல்லாம் அது உங்களுக்கு துயரமாக இருக்கும். இவ்வாறு நீங்கள் துயரத்தில் இருக்கின்ற பொழுது இந்த உலக மக்கள் அதை கண்டு அக்களிப்பார்கள். ஏனென்றால் உங்களுடைய விசுவாசமானது குன்றி இருக்கின்றது, உங்களுடைய விசுவாசமானது சந்தேகத்துக்குரிய ஒன்றாக இருக்கின்றது, உங்களுடைய விசுவாசமானது குறைந்து கொண்டே இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் நீங்கள் என்னை காண்பதற்கு அவைகள் ஒரு தடையாக இருக்கின்றது. இவ்வாறு உங்களுடைய விசுவாசமின்மை, விசுவாசம் குறைந்திருக்கின்ற தன்மையானது உங்களுக்கு தடையாக இருக்கின்ற பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு துயரமாக மாறுகின்றது. அதற்கு மாறாக மீண்டும் என்னை காண்பீர்கள் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து கூறுகின்ற பொழுது, எப்பொழுதெல்லாம் உங்களுடைய விசுவாசமானது பலப்படுத்தப்படுகின்றதோ, எப்பொழுதெல்லாம் உங்களுடைய விசுவாசமானது சாட்சியமாக மாறுகின்றதோ, எப்பொழுதெல்லாம் இந்த உலகமே எங்களை வெறுத்தாலும் இறைமகன் இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கின்றார் என்று நினைக்கின்றீர்களோ, அப்பொழுது இந்த உலகம் உங்களை பார்த்து அக்களிக்காது. காரணம், நீங்கள் என்னுடைய பிரசன்னத்தை உணர்கின்றீர்கள், அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறும். நம்முடைய வாழ்க்கையினை துயரமாக வைத்திருப்பதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பதும் நம்முடைய விசுவாசத்தின் பொருட்டே அமைகின்றது. இதையேத்தான் அன்றும் இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள் மத்தியிலே சிந்திக்க வைத்தார். என்னை நீங்கள் நேர்முகமாக காணாவிட்டாலும் கூட ஆன்மீக வடிவிலே நீங்கள் என்றுமே என்னை காண வேண்டும். அந்த ஒரு தைரியம், அப்பொழுது நான் தருகின்ற வல்லமை, அப்பொழுது நான் தருகின்ற உங்களுக்கு நான் தருகின்ற கொடை, இவைகள் அனைத்தும் உங்களுடைய துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றும். நாமும் இதனை சீடர்கள் மத்தியிலே கண்டிருக்கின்றோம். சீடர்கள்
ஆதி கிறிஸ்துவர்கள் இறைமகன் இயேசு கிறிஸ்துனுடைய பிரசரத்தை முழுமையாக உணர்ந்த பொழுது இந்த உலகமே அவர்களை வெறுத்தாலும் இந்த உலகமே அவர்களை துன்புறுத்தினாலும் அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள், சாட்சியமாக வாழ்ந்தார்கள். காரணம், இறைமகன் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கண்டுகொண்டார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நாம் கண்டுகொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலேயும் துயரத்தை பார்த்து நாம் கவலைப்படாமல் மகிழ்ச்சியையே நாம் முழுமையாக கொண்டிருக்க வேண்டும். அதற்கு இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார் என்பதை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வோம், சாட்சியமாக வாழ்வோம். ஆமேன். விசுவாசிகளின் மன்றாட்டு. ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. நிறைவாழ்வின் ஊற்றாகவும் அனைத்திற்கும் காரணமாகவும் இருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவும் புனிதர்களின் பரிந்துரையாலும் நம்மை மீட்ட நமது வானக தந்தையிடம் நமது மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். எங்கள் நாட்டு தலைவர்கள் மற்றும் சமூக தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். பணம், பதவி, அதிகாரம் ஆகியவற்றிலிருந்து தங்களை விடுவித்து அன்பிலும் பிறநல சேவையிலும் தங்களை ஈடுபடுத்த அவர்களை ஆசீர்வதிக்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். ஏழ்மை, வறட்சி, பிணி, முதுமை மற்றும் அநீதியின் கொடுமையினால் துன்பப்படும் எல்லா மக்கள் மீதும் உமது கருணை கண்ணோக்கி இந்த அடிமைத்தனத்திலிருந்து இவர்கள் விடுபட உம் மக்களை தூண்டி அருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். உடல் நோயால், மனநோயால் வருந்துவோர், தனிமையில் வாடுவோர் மற்றும் தளர்வுற்றோர் அனைவரையும் உமது அன்பின் ஆதரவால் தேற்றி அருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். இவ்வுலக பிடியிலிருந்து விடுபட்டு உம்மில் இழைப்பாரும் எங்கள் சகோதர சகோதரிகள் மீது உமது பேரின்ப ஒளி வீசவும் அவர்களது பிரிவால் துன்புறும் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித செபஸ்தியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். ஜெபிப்போமாக. எல்லாம் அல்ல தந்தையே, பல வகை நோய்களினால் வருந்தும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக வேத சாட்சியான புனித செபஸ்தியார் வழியாக சமர்ப்பித்த எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். உம் மகன் தனது பாடுகளினால் கீழ்ப்படிதலை துய்த்து உணர்ந்து நிறை உள்ளவராக முடிவில்லா மீட்பின் காரணமானது போல எங்கள் வாழ்வில் நிகழும் துன்பங்களும் சோதனைகளும் எங்கள் மீட்பிற்கும் நிறை வாழ்விற்கும் உதவுகின்ற அருட்சாதனங்கள் என்பதனை உணர்ந்து வாழ உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை, நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோ. நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே இன்று உம்மை நாடினோம்.
காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே நாங்கள் தருகின்ற காணிக்கை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டர்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்து உரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஓற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் அந்த ஆடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்மது திரு அவையை நினைவுக்கு வருந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆந்தனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுக்கு வந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியோம் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியினை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்க வந்தவர். இந்த செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். திருப்பலி திருவிருந்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் ஆன்மீக திருவிருந்தில் இயேசுவை பெற புனித அல்போன்ஸ் லிகோரியாரின் ஜெபம். என் இயேசுவே, நீ திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே பிரசன்னமாயிருக்கிறீர் என்று விசுவசிக்கின்றேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட உம்மை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன். அருட்சாதன திருவிருந்தில் உம்மை பெறுவதற்கு பசித்தாகம் கொண்டவனாய் இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அத்திருவிருந்தில் உம்மை பெற என்னால் இயலாததால் ஆன்மீக முறையிலாவது என் ஆன்மாவை ஊட்டியருளும். திருப்பலி திருவிருந்தில் உம்மை பெறுகின்ற போது உண்டாகும் உமது ஐக்கியத்தை போல் இப்பொழுது
என்னையே உம்மோடு முழுமையாக இணைக்கின்றேன். உம்மை விட்டு என்றும் நான் பிரிய விடாதேயும். ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கொரோனா தொற்று நோயிலிருந்து நலம் பெற புனித செபஸ்தியாரை நோக்கி ஜெபம். ஓ புனித செபஸ்தியாரே, எங்கள் நித்திய மன்னரின் பிரமாணிக்கமான போர் வீரரே, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளிலும் இறப்பிலும் உயிர்ப்பிலும் மீட்பின் வல்லமையை அடையாளம் கண்டுகொண்ட நீர் சவால்கள் நிறைந்த காலத்திலும் துணிவுடன் இருந்தீர். இறை வார்த்தை என்னும் வாளால் என்றும் ஊடுருவப்பட்ட நீர் உமது எதிரிகளுடைய வாள்களின் ஊடுருவலால் ஏற்பட்ட வலியையும் தாங்கிக் கொண்டீர். இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய நீர் பலவித கொள்ளை மற்றும் தொற்று நோய்களால் உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களையும் குணப்படுத்தினீர். உமது குணமளிக்கும் வல்லமையை பல சூழ்நிலைகளில் பலருடைய சாட்சியத்தால் அறிந்திருக்கின்றோம். உலகில் உள்ள பல மக்களையும் எங்களையும் கொடிய மரணங்களிலிருந்தும் அச்சுறுத்தும் நோய்களிலிருந்தும் பாதுகாத்து அவர்களை குணப்படுத்தி இரக்கமிக்க இறைவனோடும் இயற்கையோடும் அயலாரோடும் ஒப்புரவாக்கியிருக்கின்றேன். ஓ எங்கள் தெய்வீக மருத்துவரின் உண்மை சீடரே, இப்போது கொரோனா தொற்று நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்ட உம் பக்தர்களை கண்ணோக்கி அருளும். இதனால் உயிர்களையும் உறவுகளையும் இழந்து மற்றவரிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் நலிந்தவராய் இருக்கின்றோம். எனினும் உம்மை போல இந்த உலகத்தை நம்புவதை விட ஆண்டவரை நம்புவதே நலம் என அவரிடம் சரணடைகின்றோம். ஏனெனில் அவரே எங்கள் வாழ்வின் முதலும் நிறைவுமாக இருக்கிறார். ஓ எங்கள் கிறிஸ்துவ விசுவாசத்தின் மறை சாட்சியை, தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை பராமரிக்க தங்கள் உயிரையே பணையும் வைத்து தொண்டாற்றுகின்ற நல்லவர்களை நன்றியுடன் இணைக்கின்றோம். அவர்கள் நலமுடன் வாழ அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம். எங்களுடைய விசுவாசத்தை திடப்படுத்தி சுவாசத்தை சீர்படுத்தும். எங்கள் அயலாரை மதிப்போடும் மாண்போடும் ஏற்றுக்கொள்ள எங்கள் அன்பை தூய்மைப்படுத்தும்.
மூவர் இறைவனின் அரசு எங்களில் மலர இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டியது போல உண்மையான உள்ளத்துடன் எல்லோரோடும் ஒருமனப்பட்டு வாழ அருள் புரியும். ஆமீன். கிறிஸ்துவின் உன்னத மறை சாட்சியும் துன்புறுவோரின் தவறா நம்பிக்கையுமான புனித செபஸ்தியாரே, நம் இறைவனுக்கு சேவை செய்ய எங்களுக்கு நல்ல உடல் நலத்தை தாரும். விண்ணத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகத்தில் போற்றப்படுவது போல விண்ணுலகிலும் போற்றப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறை மாறியே வாழ்க. உமது பெயர் போற்றப்படுவதாக. உமது ஆசி வருக. உமது திருவுளம் விண்ணுலகத்தில் புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் மீட்பராகிய இறைவா, எங்கள் உலகத்தை அச்சுறுத்தும் உயிர் கொல்லியாகிய கொரோனா தொற்று நோயினாலும் அதனுடைய பயத்தினாலும் அல்லலுறும் உம் மக்களை கண்ணிவுடன் கண் நோக்கியருளும். உமது மறை சாட்சியான புனித செபஸ்தியாரின் பரிந்துரையால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் வாட்டி வதைக்கும் இந்த நோயிலிருந்து எங்களை காப்பாற்றி என்று உமது இரக்கத்தை அனுபவித்து உமது மீட்பின் கருணையில் மகிழ்ந்து நலமோடு உமக்கு தொண்டாற்ற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாமல்ல இறைவன், நம்மை ஆசீர்வதித்து எல்லா வித தீங்குகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் காப்பாற்றி நிலை வாழ்வுக்கு நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இறைவனை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. புனித செபஸ்தியாரின் புகழ் மணக்க அவர் பொன்னடி பணிவோம் அருள் திறக்க. புனித செபஸ்தியாரின் புகழ் மணக்க அவர் பொன்னடி பணிவோம் அருள் சிறக்க. மனிதருள் சிறந்த மாணிக்கம் அவரே, மலையினும் பழம் இறை மனம் படைத்தவரே. மனிதருள் சிறந்த மாணிக்கம் அவரே, மலையினும் பழம் இறை மனம் படைத்தவரே. இலையின தவறா நேர்மையும் அவரே, தவறா நேர்மையும் அவரே. நித்திய மறையின் தியாகியும் அவரே. புனித செபஸ்தியாரின் புகழ் மணக்க அவர் பொன்னடி பணிவோம் அருள் சிறக்க. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு யும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்த முத நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே
எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழி நடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமென். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். நன்மையே உருவான இறைவன், நமக்கு தம் அருளை அளித்து ஆசிரை பொழிந்து எல்லா தீமைகளின் நின்றும் நம்மை காத்தருள்வாராக. ஆமென். புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் அசிசியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிளாரம்மாளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். அற்புத இயேசு தொலைக்காட்சி பார்வையாளர் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் ஃபாதர் சைமன், மாதவரம் புனித செபஸ்தியார் ஆலய பங்கு தந்தை. கடந்த பல வருடங்களாக சகோதரர் நெல்சன், அதாவது அற்புத இயேசு டிவியினுடைய உரிமையாளரை எனக்கு நன்றாக தெரியும். அவர் ஆண்டவருக்காக முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த ஒரு டிவி வழியாக ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய வேலையையும் கூட விட்டுவிட்டு இதோ இந்த ஒரு டிவியை நடத்த வேண்டும், மக்கள் வீடுகளில் இருந்தவாறு ஆண்டவருடைய இறை வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் அவர் செலவழிக்கின்றார். ஆகவே அவருடைய இந்த ஒரு சேனலை பல இடங்களில் பல மக்கள் நாம் பார்த்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அவர் சார்பாக நாம் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, அற்புதர் இயேசு தொலைக்காட்சி டிவி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றால் உங்களுடைய பண உதவி தேவைப்படுகிறது. கடந்த வாரத்தில் ஒரு சில நாட்கள் தொலைக்காட்சி இயங்கவில்லை. இட் வாஸ் நாட் ஒர்க்கிங் because of the financial problem that our brother Nelson was facing. ஆகவே நாம் அனைவரும் அவருடைய தொலைக்காட்சியை பார்க்கின்ற நாம் அனைவரும் அற்புத இயேசு தொலைக்காட்சிக்கு உதவி செய்து நம்மால் முடிந்த அளவு, இந்த தருணத்தில் நம்ம எல்லாரும் கஷ்டத்தில் இருக்கும், ஆனால் நம்மால் முடிந்த அளவு நாம் உதவி செய்யும் பொழுது இந்த ஒரு தொலைக்காட்சியானது தொடர்ந்து நடைபெறும், நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் உபயோகம் உள்ளதாக இருக்கும். ஆகவே உங்கள் அனைவரிடம் கேட்டுக்கொள்வது, முடிந்த அளவு சகோதரர் நெல்சன் அற்புத இயேசு தொலைக்காட்சி தொடர்ந்து நடைபெறுவதற்கு பண உதவி செய்யுமாறு உங்களை அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கின்றேன். கைண்ட்லி கம் ஃபார்வர்ட் டு ஹெல்ப் ஃபைனான்ஷியலி ஃபார் அற்புத இயேசு டிவி. காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ.